திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த ஜங்களாபுரம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இங்கிருந்து தேசிய நெடுஞ்சாலை செல்ல 2 கிலோமீட்டர் தூரம் சாலை உள்ளது. சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. தெருவிளக்கு உள்ளிட்ட எந்த வசதியும் இல்லை. ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் பலன் இல்லை என மக்கள் ஆதங்கப்பட்டனர். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெடுஞ்சாலை துறையிலிருந்து நம்ம ஆத்துக்குப்பம் நெடுஞ்சாலை துறையிலிருந்து நம்ம ஜங்காலபுரம் கிராமத்துக்கு வந்து ஹையர் செகண்டரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளி ரெண்டுமே இருக்குங்க. அங்க வந்து 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் வந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழி குண்டும் குழியுமா இருக்கு. இன்னொரு வசதி பாத்தீங்கன்னாக்கா நம்ம பொது சுகாதார மருத்துவமனை வர இருக்கு ஆத்துக்குப்பம் பஞ்சாயத்துலங்க. அங்கிருந்து நம்ம ஜங்காலபுரத்தில் கிராமத்துல போறதுக்கு கர்ப்பிணி பெண்கள் ஒண்ணு சில உணவு உடல் ஊனமுற்றம் நல்ல நம்ம இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாரும் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமம் இருக்கு. வழி போக்குவரத்து சரியில்லாம இருக்கு. இதை வந்து நாங்கள் மனு கொடுத்தோம், பல முறை கொடுத்தோம். நாங்கள் வந்து ப்ராசஸிங் ஆயினு சொல்லிட்டு இதே மாதிரி செந்தில்குமார் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. எங்களுக்கு சரியான படிக்க நடவடிக்கை எடுக்கலைங்க. இதில் கனரக வாகனங்களாக வண்டியில் வந்து போயின்னு இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா குளி குண்டு குழிமா இருக்குது. ஏரி வேறு வழி காவாய் வழியாக இருக்கிறதுனால வந்து அந்த மண்ணை வாரி போட்டு குளியும் குண்டும் குழிமா இருக்குது. ஆகவே எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும் மாதிரி நாங்கள் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த கிராமத்தின் சார்பாக.